ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இப்போது ரொம்பவே சூப்பரான ஹெல்த்தியான திணைப்பொங்கல் எப்படி செய்யலாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம நார்மலாக அரிசி வெண்பொங்கல் தான் செய்வோம். சிறுதானியத்தில் திணைப்பொங்கல் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது எப்படி செய்யலாங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். நாம் திணை அரிசி எடுத்திருக்கோம். இந்த டம்ளரில் 1.5 டம்ளர் அளவுக்கு நாம் திணை அரிசி எடுத்திருக்கோம். இதே டம்ளரில் 1/2 டம்ளர் அளவுக்கு நம்ம பாசிப்பருப்பு எடுத்திருக்கோம். இந்த பாசிப்பருப்பை நம்ம வெறும் வாணலில் மிதமான தீயில் 1-2 நிமிஷம் வறுத்தெடுக்கணும். வறுத்தெடுத்த இந்த பாசிப்பருப்பை இந்த திணை அரிசி கூட சேர்த்து நல்லா கழுகி எடுத்துக்கணும். கழுகி எடுத்து 1/2 மணி நேரம் நம்ம ஊற வச்சு எடுத்தாச்சு. ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுருக்கோம். அதில் 2 டீஸ்பூன் ஆயில் விட்டுருக்கோம். எண்ணெய் சூடாகி வரும்போது நம்ம 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறோம். இது கூடவே 1/2 ஸ்பூன் மிளகும் சேர்த்துக்கிறோம். இது ரெண்டும் பொரிஞ்சு வரும்போது கொஞ்சமாக துருவின இஞ்சியும் 1 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம். இது ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்துக்கிறோம். இது நல்லா பொரியும் போது நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கிறோம். நம்ம 5 டம்ளர் தண்ணி சேர்க்குறோம். இதில் 1/2 டம்ளர் நம்ம திணை அரிசியும் 1/2 டம்ளர் பாசிப்பருப்பும் சேர்த்துருப்போம். இதுக்கு 5 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். நம்ம வேணும்னா கூடுதலாக கூட 1/2 டம்ளர் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பும் சேர்க்குறோம். நல்லா உப்பு சேர்த்துட்டு தண்ணி கொதிச்சு வரும்போது நம்ம திணை அரிசியை சேர்த்துக்கிருக்கோம். திணை அரிசியை சேர்த்துட்டு இதை மூடி போட்டு, குக்கர் மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இதை 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நாம் அதுக்குள்ளே தேங்காய் சட்னி அரைச்சிடலாம். நான் 1 சின்ன கப்பில் 2 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். இதில் 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலையும் எடுத்திருக்கேன். 4-5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1-3 பல் பூண்டும், 1 சின்ன துண்டு இஞ்சியும், கொஞ்சம் கறிவேப்பிலையும், அது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இந்த அரைச்சி எடுத்த சட்னியை நம்ம 1 பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. இதில் கொஞ்சமாக தண்ணி கலக்கி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு 1 தாளிப்பு கொடுத்துடலாம். 1 தாளிப்பு பாத்திரம் அடுப்பில் வச்சு அதில் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கோம். கடுகு உளுந்து வெடித்து வரும்போது இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த தாளிப்பு எடுத்து அப்படியே இதில் சட்னியில் கொட்டிடலாம். இப்போ நமக்கு சூப்பரான தேங்காய் பொட்டுக்கடலை சட்னி ரெடி ஆகிடுச்சு. குக்கர்லேருந்து நமக்கு ப்ரெஷர் இறங்கிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதை 1 வாட்டி நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு இதுக்கும் 1 தாளிப்பு கொடுத்துக்கலாம். 1 சின்ன தாளிப்பு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கோம். வச்சுட்டு இதில் நம்ம 3 டீஸ்பூன் நம்ம நெய் சேர்த்துருக்கோம். இது கூட கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் மிளகு சேர்த்துக்கிறோம். இது ரெண்டும் பொரிஞ்சு வரும்போது நம்ம கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்க்குறோம். அது கூடவே கொஞ்சம் கறிவேப்பிலையும் சேர்க்குறோம். இது நல்லா பொரிஞ்சதுமே நம்ம அதை அப்படியே எடுத்து நம்ம இந்த பொங்கலில் சேர்த்துக்கிறோம். பொங்கலில் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். வேணுன்னா கூடுதலாக கொஞ்சம் நெய் கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள். ரொம்பவே ஆரோக்கியமான, சூப்பரான, ரொம்பவே டேஸ்டியான திணைப்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு தேங்காய் சட்னி ஊற்றி நீங்கள் சாப்பிடுங்க, செம்ம டேஸ்டியாக இருக்கும். இதை ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இதை மாதிரி மேலும் நல்ல நல்ல ரெசிபிக்கு மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் சிம்பிளையும் அழுத்துங்க. தேங்க்யூ.